அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒஞ்சியமலைப்புரம் ஆட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஏ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எதை குறித்ததுனா, அக்டோபர் 2 கிராமசபை கூட்டம் நடைபெறுமா, நடைபெற்றால் என்னென்ன விவாத பொருட்கள் கொண்டு விவாதிக்க போகிறாங்க, அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட அஜெண்டாவினுடைய விளக்கங்கள், அந்த கொரோனா COVID-19 இருக்கிறதுனால என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றி இந்த கூட்டங்கள் பண்ண போகிறாங்க, அந்த விஷயங்களை தான் கவர்மெண்ட் தரப்புலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய PDF ஃபைல் கிடைச்சிது. அது குறித்து வீடியோ பதிவிட போகிறேன். என்னுடைய அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் சின்ன இன்ட்ரோ கொடுத்ததை பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்கும். கிராம சபை தொகுப்புகள் குறித்து 55 வீடியோக்கள் இருக்குது. அடுத்தகட்டமாக கிராம சபை ஆலோசனைகள் குறித்து 5 வீடியோக்கள் உள்ளே வெளியிட்டிருக்கிறேன், பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. என்னுடைய இந்த வீடியோ இப்போ ஷோ பண்ணுற டாக்குமெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களுடைய அக்டோபர் 2 கிராம சபை கூட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நம்முடைய இயக்குனர் டாக்டர் KS பழனிசாமி, இந்திய ஆட்சி பணியாளர், அவங்க வந்து தற்போது அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் கிராம சபை கூட்டம் நடைபெறுறதுக்கு சில விதிமுறைகளையும் விளக்க அஜெண்டா பொருட்களையும் வெளியிட்டிருக்காங்க, அதான் பார்க்க போகிறோம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடக்கும், அதுக்கான உத்தரவு தான் இது. அனைத்து கிராம ஊராட்சிகளையும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இதில் அனைத்து பிரிவு கிராம மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு திட்டங்கள் மற்றும் அரசு செயல்பாடுகள் குறித்த கூட்டப்பொருட்கள் அஜெண்டா விவாதிக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக பார்வை நாளில் காணும் அரசு கடிதத்தின்படி 2/10/2020 அன்று கிராம சபை நடத்திட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட அஜெண்டா பொருட்கள். உங்கள் ஊருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கலாய்வு பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதை மக்கள் முன்னாடி விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்றுங்க. இது காமனாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. உங்கள் ஊராட்சிக்கு தேவையானதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். என்னுடைய ஊராட்சிக்கு நான் ரெடி பண்ணுறதை கண்டிப்பாக விரைவில் ஒரு வீடியோவாக வெளியிடுறேன். மேற்படி கிராம சபை கூட்டம் ஊராட்சியில் நிலைக்கப்பட்ட வார்டு சுழற்சி முறையில் ஒரே இடத்துல கூட்டத்தை நடத்தக்கூடாது, வெவ்வேறு இடத்துல நடத்தணும். 2/10 காலையில் 11 நடத்தணும், அனைத்து கிராமங்கள்லையும் நடத்தணும். நடைபெறவுள்ள இடம் நேரம் வச்சு கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். துண்டு பிரச்சுரம் கொடுத்து, இல்லைனா ஒலிபெருக்கி மூலமாக, இல்லைனா தண்டோரை போட்டு பல்வேறு வழிகளில் பண்ணி கண்டிப்பாக தெரியப்படுத்திருக்கணும். இப்போ கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கிராம சபை கூடும்போது அரசு விதித்துள்ள COVID-19 தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நடத்திட வேண்டும். மேலும் கீழ்கண்ட விதிமுறைகளையும் பின்பற்றிட தெரிவிக்கப்படுகிறது. கிராம சபை கூட்டவுள்ள பொது இடமானது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு இருப்பின் தொடர்புடைய ஊராட்சியின் கிராம சபையானது வேறொரு நாளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதியை நடத்தலாம். கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்களை அழைத்திடும் போது கொரோனா தொற்று தொடர்பான அறிகுறிகள், காய்ச்சல், சளி, இருமல் மற்றும் திரவியர்கள் ஏதேனும் இருப்பின் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். கிராம சபையில் மிகவும் வயதானவர்கள் மற்றும் கைக்குழந்தைகள் கலந்து கொள்ளக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு அனுமதி கிடையாதுங்கிறத உள்ள கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடியில் சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க முன்னாடி. கொரோனா காய்ச்சல் தொற்று காரணமாக தனிமைப்படுத்தியுள்ளவர்கள் கிராம சபையில் கலந்து கொள்ளக்கூடாது. யார் வீட்டிலாம் தனிமையாக வச்சுருக்காங்களோ அவங்க வரக்கூடாது போட்டிருக்காங்க. கிராம சபைக்கு பாதுகாப்பான பொது வெளியிலோ அல்லது கட்டமான கட்டிடத்திற்குள்ளோ நடத்திட வேண்டும். சின்ன இடத்துல குறுகிய இடத்துல வச்சு நடத்தக்கூடாதுங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. கிராம சபை கூட்டம் உள்ள பொது வெளியில் கூட்டத்திற்கு முன்னதாக முழுமையாக தூய்மை செய்து கிருமி நாசினி பொருட்களை கொண்டு சுத்தம் செய்திட வேண்டும். கண்டிப்பாக அப்படி ப்ளீச்சிங் பவுடர் ஃபுல்லாக அங்கே சுற்றி போடுவாங்கன்னு நம்புகிறேன். கிராம சபை கூட்டம் நடத்தவுள்ள பொதுவெளியில் கை சுத்தமாக்கும் கிருமி நாசினி சானிடைசர் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோப்புடன் கூடிய கைகளும் வசதியும் ஏற்படுத்திருக்கணும். தண்ணி எப்படினா பக்கெட் வச்சு சோப்பு வச்சுருவாங்க. கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். எதிர்பார்த்த ஒன்று, கிராம சபை கூட்டத்தினை துவங்குவதற்கு முன்பாக உடல் வெப்பநிலை அறியும் கருவி கொண்டு சோதித்து பின் பொதுமக்களை அனுமதிக்கலாம். அப்போனா டெம்பரேச்சர் பார்த்தா உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இப்போ என்னுடைய கம்பெனிக்கெலாம் நான் போகிற இடத்துல டெம்பரேச்சர் செக் பண்ணி என்ன டெம்பரேச்சருன்னு பார்த்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கூட இருந்தால் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. கிராம சபை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ள பொது வழியில் தனி மனித இடைவெளியை பின்பற்றிடும் பொருட்டு ஒவ்வொருவரும் 6 இடைவெளியில் அமர வேண்டும். தேவையெனில் கோலப்பொடி கொண்டு மக்கள் அமர வேண்டிய இடத்தை வட்டமிடலாம். வட்டமிடுறது கொஞ்சம் மிக சிரமமான காரியம். நிறைய மக்கள் வந்தாங்கன்னா குறைவான இடத்துல ஈஸியாக போடலாம். நிறைய மக்கள் வரும்போது அது கஷ்டமான விஷயம். ஆனால் அவங்க மக்கள் நெருக்கடியாக உட்காந்துடக்கூடாங்கிறத முன் வச்சிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் வெளியிடப்பட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் பின்பற்றப்பட வேண்டும். ஏதேனும் ஒரு ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக சிரமங்கள் ஏற்படின் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி வேறு நாளில் நடத்துவது குறித்து முடிவெடுத்து அறிவிக்கலாம்.
பார்வை ரெண்டில் காணும் அரசாணை குறிப்பிட்டுள்ளதாக குறைவெண் வரும் மக்கள் தொகை ஒவ்வொரு ஊருக்கும் எவ்வளோ வரணுங்கிறதுக்கு ஜீவோ இருக்குது. அது குறித்து ஏற்கனவே வெளியிட்டிருக்கேன் வீடியோ என்னுடைய சேனலில் போய் பாருங்கள். மக்கள் தொகை கம்மியாக இருந்தால் அது வந்து கூட்டத்தை நிறுத்தி வைக்கணும். வருகை பதிவேடு கொண்டு வர சொல்லுங்கள், அதில் கையெழுத்து வருகை பதிவேடில் உங்கள் பேரை எழுதி கையெழுத்து போடுங்க. வருகை பதிவேட்டில் தீர்மான பதிவேட்டில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் ஏற்பு செய்தீங்கன்னா கையெழுத்து போடுங்க, இல்லைனா வேண்டாம், அது உங்கள் விருப்பம். பார்வை ஒன்றில் கண்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் 2/10 நடைபெறவுள்ள கிராமசபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் விவரங்கள் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. அனைத்து ஊராட்சிகளையும் நல்ல முறையில் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்துக்கிடும். கூட்டம் தொடர்பான அறிக்கை இவற்றிற்கு 10/10 அனுப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கூட்டப் பொருட்களை பார்ப்போம் வாங்க. ரெண்டு 10/2020 காந்தி ஜெயந்தி அன்று நடைபெறவுள்ள கிராமசபை கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய பொருட்கள் விவரம். ஒரு 9 பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சிலது வந்து ஏற்கனவே நமக்கு தெரிந்தது தான். நான் எதிர்பார்த்தது ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஜனவரி 26 அப்புறம் வந்து இது வரைக்கும் உள்ளது எதுவுமே ஒப்புதல் வாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் உள்ள எல்லாத்தையும் ஒப்புதல் வாங்க வைப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் இவங்க வந்து 1/8/2019 30/9/2020 நடைபெற்ற பொது நிதியிலேருந்து செலவு செய்யப்பட்ட அந்த விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெறவிடன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கேளுங்க, படித்து காமிக்கலைன்னா ஊராட்சி படவே 30 நீங்கள் 2 RT மூலமாக வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சண்டை போடாதீங்க, கவனமாக செயல்படுங்க. குடிநீர் வசதிக்கான செலவினங்கள், கைப்பம்பு விசைப்பம்பு மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி பராமரிப்பு செலவுகள் விவரங்கள். மின்சார வசதிக்கான செலவினங்கள், பொது நிதியில் எடுக்கப்பட்ட மூலதன அரசன் முன்னேற்றம் மற்றும் நிதிய செலவினங்கள், இதர நிர்வாக செலவினங்கள் விவரம். இவ்வளோ பொருள் 1. பொருள் 2 வந்து கொரோனா பெருந்தொற்று இருக்கிறதுனால அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. முகசாணியனும் சோப்பு கொண்டு கைகடி அடிக்கடி கை கழுவணும், தனி மனித இடைவெளியை பின்பற்றணும், வணிக வளாகங்கள் சந்தைகளில் வந்து ஸ்கேன் சானிடைசரை பயன்படுத்தணும், ஹேண்ட் சானிடைசரை, சளி இருமல் இதெல்லாம் இருந்தால் உடனடியாக அரசு பொது சுகாதார நிலையத்தை அணுகணும், கபசுர குடிநீரை பருக வேண்டும். ஓகே, எனக்கு ஒரு பாயிண்ட் இதில் கெஸ் கிடச்சிருக்கு என்னென்னா, கிராமசபை கூட்டத்தில் அன்றைக்கி மேபி கபசுர குடிநீர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, தரலாம். இல்லை நீங்கள் கொடுக்கணும்னு விருப்ப பிளான் பண்ணி கூட கொடுங்க. டம்ளர் வந்து பேப்பர் கப்பு வாங்கி அதில் கொடுங்க. பிளாஸ்டிக் கப்பு ஏற்கனவே கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்கு, பேப்பர் கப் வாங்கி அதில் கொடுங்க. சில்வர் டம்ளர் யூஸ் பண்ண வேண்டாம். அடிக்கடி முகத்தில் முக்கியமாக கண் கைகளை தொடர்ந்து தவிர்க்க வேண்டும். வீட்டை விட்டு நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்தால் கைகளை ஒழுங்காக சுத்தம் பண்ணணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொருள் 3, மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டும். இப்போ எங்கள் ஊரில் மழைநீர் சேகரிப்பு பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் சமீபத்தில் ஒரு இதை பார்த்தேன் என்னென்னா, தெரு பைப்பு அதாவது பொது நல்லியில் வந்து தண்ணி வேஸ்ட்டாக எப்படி கிடையாது கட்டும், அதுக்கு பக்கத்தில் நல்ல ஆழமாக இடுப்பு அளவுக்கு ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே ஃபுல்லாக கல் போட்டு உரை இறக்கி நல்லியில் சுற்றி செங்கல் வச்சு கட்டி அதுலேருந்து பைப் வச்சு பூமிக்குள்ளே தண்ணி போகிற பண்ணியிருக்காங்க. இது சாக்கடையாக தண்ணியும் பூமிக்குள்ளே போகும், ஒரு நல்ல விஷயங்கள். இதை விட இன்னும் பெஸ்ட்டாக என்ன பண்ணலான்னா, எல்லா ஊர்லேயும் நிறைய பழுதடைந்த கிணறுகள் இருக்கும், கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. கிணறுகளை அந்த உள்ள மண் எதுவும் போட்டுதாங்கன்னா அதை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு அந்த கிணறுக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டிலேருந்தும் மழை தண்ணி விழக்கூடியதை பைப்பை டைரெக்டாக அந்த கிணத்துல கொண்டு விட்டுட்டால் தண்ணி டைரெக்டாக பூமியிலே போகும், வேகமாக அந்த பகுதிகளில் நீர்மட்டங்கள் உயர்க்கு, நல்ல தண்ணியாக மாறக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே மழைநீர் சேர்ப்பு கட்டாயமாக்கியிருக்காங்க, நிறைய இடத்துல பண்ணிட்டு வராங்க. புதுசாக கட்டக்கூடிய எல்லா கட்டிடங்களும் கட்டணும் வர நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. பேரளவுக்கு செய்யாமல் நல்ல பலன் தரக்கூடிய நம்ம கிராமத்துக்கு நீர் ஆதாரம் உயர்வதற்கும் நல்ல தனியாக மாறக்கும், அது கூட கொஞ்சம் காசு கூட செலவு பண்ணி நல்லா ஆழமாக பண்ணுவோம், இல்லை எனில் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஸ்கீம் அதாவது முதலமைச்சரின் பசுமை வீடுகள், பிரதம மந்திரி வீடுகள், அதிலெல்லாம் கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு இருக்காங்கிறத உறுதிப்படுத்த சொல்லியிருக்காங்க. 4வது, குடிநீர் சிக்கனமாக பயன்படுத்தல். இப்போ கடந்த ஆண்டு எங்கள் பகுதியில் நல்லா மழை பெஞ்சதுனால இன்றைக்கி வரைக்கும் தண்ணி குறையவே இல்லை, காலையில் சாயங்காலம் தண்ணி தெருவுக்கு வருது, வீட்டுக்கு தேவையானக்கு தேவைக்கு மிஞ்சி கூட நல்லா தண்ணி செழிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா 20-25 அடியில் எங்கள் ஊரில் நீர்மட்டம் இன்னும் மேலே தான் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி இருக்க ஊரில் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து கிராமங்களுக்கும் முறையாக விநியோகம் செய்ய வேண்டும். குடிநீர் தேக்க தொட்டிகள் மற்றும் பொதுக்குழாய் அருகில் குளித்தல் தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. வீட்டில் ஒழுங்காக மூடி வச்சு உபயோகிக்கணும். பைப்பில் எதுவும் டேமேஜ்லாம் இருந்ததுன்னா அதை அப்பப்போ கிளீன் பண்ணி வேஸ்டேஜ் ஒரு சொட்டு கூட விடாமல் பாதுகாக்கணும், அதை வேஸ்டேஜ் ஆகாமல் தடுக்கணும். தெரு குழாய்களை தண்ணீர் தடுத்தல், குழாய் மூடி வைக்கணும், யாராவது திறந்து வச்சுட்டு போயிருந்தால் கூட.
பாத்ரூம்லாம் தண்ணி குறைக்கிற வகையத்தை குறைச்சி கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட், ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏன்னா இப்போ அடுத்து மழை காலம் ஆரம்பிக்க போது கொசுக்கள் அது இதுன்னு பரவும். உங்கள் வீட்டில் மட்டைகள், சிரட்டை, டயரு, தண்ணி தேங்கக்கூடிய பொருட்கள் எதுவும் இருந்தால் பழைய பாத்திரங்கள் வெளியே உங்கள் வீட்டை சுற்றி கிடந்துன்னா எடுத்து கமுத்தி போட்டுருங்க, இல்லைன்னா மழை நனையாத அளவுக்கு எடுத்து ஒதுக்கி போட்டுருங்க. ஏன்னா அடுத்தது வந்து நம்ம சுகாதாரத்துறையிலேருந்து வீட்டில் வந்து பார்ப்பாங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க, தண்ணிகளை புழு இருந்தாலும் அதெல்லாம் மறந்து தெளிப்பாங்க. அதுக்கு நம்மளே முன்கூட்டியே க்ளீன் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு, அதை பண்ணிவிடுங்க. ஆறாவது பாயிண்ட் வந்து பிபிடிபி, அதாவது பல்வேறு திட்டங்கள் நம்ம பகுதியில் நடந்து வரும், அது குறித்து விவாதிக்க சொல்லியிருக்காங்க. ஏழாவது பீப்பிள் பிளான் கேம்பெயின், ஜிபிடிபி இல்லை நம்ம பிபிடிபின்னு சொல்லுவோம். 2021-22 தேவையான வளர்ச்சி திட்டம் தயாரித்தல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்பெஷல் கிராமசபை கூட்டமும் கூட்டுவாங்க. அது 29 தொடர்புடைய துறை அலுவலர்களையும் அழைப்பு கொடுத்து அழைப்பு கொண்டு வரணும், ஆனால் செய்ய மாட்டேங்காங்க. அட்லீஸ்ட் நம்ம ஊருக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த சம்மந்தப்பட்ட துறைகளாவது கூப்பிட்டு செய்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது எப்படி இப்போ வந்து இ கிராமஸ்வராஜ் அந்த ஆப்பில் எல்லா டீட்டெயிலுமே அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இதுக்குன்னு ஒரு குழு ஆரம்பித்து ஃபெசிலிட்டர் டீட்டெயில் ஊருக்குள்ளே வந்து அந்த குழுக்கள் வந்து ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதை கொடுத்து அதை ஒப்புதல் பெறணும். ப்ளஸ் மக்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தங்களுடைய ஆலோசனைகள் சிறப்பான திட்டங்களை முன்வைக்கலாம். அது ஆன்லைனில் இ கிராம ஸ்வராஜ் அந்த வெப்சைட்டில் பதிவேற்றம் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நிதிகள் ஒதுக்கப்படும். நம்ம வந்து வெறும் மனுக்களே கொடுக்கறத விட இந்த ஜிபிடிபி இந்த முக்கியமான கிராமசபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை இது இது ஃபஸ்ட் ப்ரியரிட்டி எங்களுக்கு வேணுங்கிறத மென்ஷன் பண்ணி அமௌண்ட் நம்ம வாங்கி செய்கிறது சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை அப்படி பிளான் பண்ணுங்கள். ஊட்டச்சத்து இயக்கம், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் தனிநபர் சுகத்தினை மேம்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து இயக்கம் போஷன் அபியான் செப்டம்பர் 2020 மாதமே தேசிய ஊட்டச்சத்து மாதமாக தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களிலும் கொண்டாடப்பட்டது. செப்டம்பர் மாதத்தில் கடந்த வருஷம்லாம் இதுக்கு தனியாக ஸ்பெஷல் கிராமசபை கூட்டமே நடத்தின ஞாபகம் இருக்குது. மேற்படி ஊட்டச்சத்து சுகாதாரம் தொடர்பான விவரங்கள் தமிழகத்தில் அனைத்து கிராம மக்களையும் செஞ்சிட வகையிலும், மேலும் இது தொடர்பாக நடத்தப்படும் அனைத்து முகாம்களிலும் கிராமப்புற மக்களை பங்கு பெற செய்திடும் வகையிலும் பின்வரும் நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும். இதுக்கு குழுக்கள்லாம் இருக்கிறாங்க, பிஎல்எஃப், விபிஎஸ்சி, அவங்க எல்லாம் கண்டிப்பாக பங்கு பெறணும். சமுதாய தலைவர்கள் உறுப்பினர்களும் பங்கு பெற வேண்டும். ஊராட்சி ஒன்றிய பள்ளி கட்டிடங்கள், அங்கன்வாடி மையங்கள் பாதுகாப்பு குடிநீர் வசதி செய்வதை உறுதி செய்ய வேண்டும். அப்புறம் அங்கன்வாடி மையங்களும் குழந்தைகள் பண்ணத்தக்கதான கழிப்பறை பேபி ஃப்ரெண்ட்லி டாய்லெட் உள்ளதாக உறுதிப்படுத்த வேண்டும். தனிநபர் சுகாதாரம் காத்திட முறை சாப்பாட்டிற்கு முன்பும் முன்பும் கைகளை கழுவி சுத்தம் செய்வதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளிடம் ஏற்படுத்த வேண்டும். மேலும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள சுகாதாரம் தொடர்பான உறுதிமொழியினை அனைத்து தரப்பு மக்களையும் எடுத்துச் செய்ய வேண்டும். இது தொடர்பான நடவடிக்கைகள், நிகழ்வுகள், புகைப்படங்களை போஷன் அபியான் இணையதளத்தில் தொடர்புடைய அமைச்சகத்தின் கீழ் பதிவு செய்துமாறும், மாவட்ட அளவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை 10 வந்து அனுப்பி வைக்குமாறும் சொல்லியிருக்காங்க. 9 பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தியை தடை செய்தல், இது வந்து 2018 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தவும் உற்பத்தி செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாணையின்படி ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களான பிளாஸ்டிக் பை, உணவு பதாக்கம், மேஜை, தட்டு, தம்ளர், இதெல்லாம் உறிஞ்சுகுலர்கள் இதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. இதை பயன்படுத்த வேண்டாம், நம்மளும் அதிலேருந்து வெளிவரக்கு முயற்சிப்போம். இன்னும் கிடைக்குது, ஆனால் தொடர்ந்து நம்ம தூக்கி குப்பையில் போடும்போது அது மண்ணில் வைக்காட்டில் உள்ள போய் அடுத்த செடிகள் வளர்கிறக்கும் மண்ணுடைய தன்மை மாறுறக்கும் அதிக இடைஞ்சலாக இருக்குது. பயன்படுத்த குறைப்போம். கடைகளுக்கு நானும் போகும்போது இப்போ முடிந்த அளவு கம்பு போய் கொண்டு போவேன். அப்படி நம்மளும் மளிகை கடைக்கு போகும்போது கம்பு போயோ இல்லை துணி போய் கொண்டு போய் பொருட்களை வாங்கிட்டு வருவோம். கடைகளில் பெரிய பெரிய கடைகளில் துணி போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பொட்டி கடைகள் அங்கெல்லாம் பேப்பர் அந்த பிளாஸ்டிக் கவர் தான் கொடுக்குறாங்க. நம்ம பைகளை கொண்டு போய் நல்ல பொருட்களை நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்மளும் ஒத்துழைப்போம். அரசனுடைய என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். விரைவில் அடுத்தடுத்து நம்ம கிராம சபை வீடியோக்கள் பதிவிடுவேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.